ஏழாம் ஆண்டரா இருக்கு. எத்தனை ஆண்டுகள் இல்லை, 42 ஆண்டுகள். குறிப்பிட்ட நாள் ஒன்றில் நகரம் எக்ஸினது பனிபடு நிலையாம், நகரம் வையினது இருமடங்காக இருக்கும். ரெண்டு நகரத்தை பத்தி கேட்கிறார். நகரம் எக்ஸ், நகரம் வை. இது நகரம் எக்ஸ், இது நகரம் வை. இவர் என்ன சொல்றார், நகரம் எக்ஸினது பனிபடு நிலையானது, நகரம் வையினது இருமடங்கு. இது தீட்டானது, இது பனிபடு. சரி, இந்நகரங்களை பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுகளை கேட்டு. முதலாவது, நகரம் வையினது வெப்பநிலை எக்ஸின் இருமடங்காயிருக்க வேண்டும். இது ஆரம்ப வெப்பநிலையை பற்றி சொல்லிடுமோ, தெரியாது. பனிபடு நிலை தீட்டா டூ தீட்டா. இப்ப எங்களுக்கு இப்ப அறை வெப்பநிலை எவ்வளவா இருக்கு, இத நல்லா குறை, இதை கொஞ்சமா குறைக்க, இத நல்லா குறைச்சு தீட்டாக்கு வந்திருக்கலாம். இதையும் கொஞ்சமா குறைக்க, இதையும் கொஞ்சமா குறைச்சு தீட்டாக்கு வந்திருக்கலாம். ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு குறைச்சினாங்க என்றால் சொல்லலாம், வெப்பநிலை எவ்வளவு குறைஞ்சு தீட்டா தூட்டிதாக்கு வந்தேன்னு தெரியாங்க. ஏன், அதுல இருக்கிற நீராவியின் அளவையும் பொருத்தம். சாரிதப்பதில் தந்திருந்தால் ஏதாவது சொல்லலாம், சாரிதப்பனும் தெரியாது வெப்பநிலையும் தெரியாதுன்னா எங்களுக்கு இத சொல்லலாம். அப்ப வெப்பநிலையை பத்தி எங்களுக்கு கம்பேர் பண்ணலாம். ஆகவே நகரம் எக்ஸின் சாரிதப்பதன் பையின் இருமடங்கா இருக்க வேண்டும். இப்ப இங்கேயும் அதேதான், ஆரம்ப வெப்பநிலையை பற்றி தெரியாது. அப்ப இப்ப எங்களுக்கு சாரிதப்பதற்கும் வேண்டும் இல்லையா, ரெண்டும் இருந்தால் சொல்லலாம் ஏதாவது. இப்ப பனிப்படலையும் சாரிதப்பதனும் இருந்தா ஏதாவது வெப்பநிலையை கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த வெப்பநிலையும் பனிப்படலும் இருந்தால் சாரதப்பனை கொஞ்சம் யோசிக்கலாம், எவ்வளவு குறைச்சிருக்கிறோம் என்றதை வச்சுக்கொண்டு சாரதப்பன் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். வெப்பநிலையும் இல்ல சாரதப்பனும் இல்லை என்றா ஒரு தடவை கண்டுபிடி. அப்ப அதையும் சொல்ல, இப்ப சி குட் என்னவா, நகரம் எக்ஸின் அதனது பனிபடு நிலையில் உள்ள தனியிறப்பதனால், நகரம் வையின் பனிபடு நிலையில் உள்ள தனியிறப்பதனை விட கூடுதலாய் இருக்க வேண்டும். என்னவா, நகரம் எக்ஸின் அதன் பனிபடு நிலையில் உள்ள தனியிறப்பதன். இப்ப பனிபடு நிலை டூட்டினாலோ அந்த நேரத்துல தனியிறப்பதன் என்ன? டேய், இது 30 பாயிண்ட் சும்மா சொல்றேன், கிடைக்கிறதுக்கு வந்து இது 60 பாயிண்ட். இப்ப பனிபடு நிலையில சாரதப்பன் என்னவா இருக்கும், 100 வீதம். பனிபடு நிலையில சாரதப்பன் 100 வீதம் என்ன, நிக்கக்கூடிய நீராவி நிக்கிறது. அப்ப இங்க 60 பாயிண்ட்ல நிக்கக்கூடிய நீராவி. ஓகே, இங்க பனிபடு நிலையில 30 பாயிண்ட் நிக்கக்கூடிய நீராவி நிற்கும். இதுல எதுல கூட நீராவி நிற்கும், 60 பாயிண்ட்ல. ஏ வெப்பல கூட இருக்க நீராவி கூட நிற்கும். அப்ப 60 பாயிண்ட்ல நிக்கிற நீராவி கூட இருந்தா இங்க உள்ள தனியிறப்பதன் எக்ஸில பனிபடு நிலையில தனியிறப்பதன் வந்து கூட. ஓகே, எக்ஸில தனியிறப்பதன்ல இருக்கிற பனிபடல சும்மா தனியிறப்பதன் சொல்லுகிறேன், 100 வீதம் என்றா தான் சொல்லலாம். பனிபடு நிலையில 100 வீதம். அப்ப அது 100 வீதம் இருக்குதுன்னு சொன்னா நிக்கக்கூடிய நீராவி நிக்குது. 60 பாயில நிக்கக்கூடிய நீராவி இங்க நிக்குது, 30 பாயில நிக்கக்கூடிய நீராவி இங்க நிக்குது.
எதிரானே கூட நீராவி நிற்குது எக்ஸ் இதாகும். அப்ப சி கூட்டு சரிதானே, சி கூட்டு சரி. மற்றபடி சொல்லுங்க, ஏயும் பியும் பிழை, எல்லாம் பிழைன்ற ஒரு ஆன்சர் இல்லை. அப்ப கரெக்டான சி சரி இல்லையா? ரெண்டாவது ஓகே. எத்தனாம் ஆண்டு? 98ஆம் ஆண்டு 44ஆம் தேதி. என்னவா? மாறா வெப்பநிலையில் நிலைநிறுத்தப்பட்ட மூடிய அறை ஒன்று 50 மீட்டர் தொடர் வீதப்பதனை கொண்டு இவ்வறையினுள் சில நபர்கள் இருக்கும் போது தொடர் வீதப்பதனானது 70 மீட்டருக்கு அதிகரிக்கும். இதன் காரணமாக அறையினுள் உள்ள நீராவியின் உள்ளடக்கம் அதிகரிக்கும் அளவு. இப்ப மாறா வெப்பநிலை இருக்குதான், சாதாரண 50 வீதம், இப்ப 70 வீதத்துக்கு அதிகரிக்கும் அதே அறை. வெப்பநிலை மாறலை இல்லோ. இங்க நிக்கக்கூடிய நீராவின்றது நீங்க எவ்வளவாதான் இங்க இருக்கு, நிக்கக்கூடிய 100 கிராம் இல்ல, அப்ப நிக்கிறதா 50 கிராம். அப்ப அங்க நிக்கிறத விட இங்க நிக்கக்கூடியது 100 கிராமே, அப்ப நிக்கிறதா 70 கிராம். சாதப்பது 70 கிராம், 100 கழுவது நிக்கும். அப்ப எவ்வளவு கூடி இருக்கு? 20 கிராம் கூடி இருக்குது. 50 கிராம் என்றா 20 கிராம் கூடி இருக்கு. எங்களை கேட்டது என்ன? நீராவி உள்ளடக்கம் அதிகரிக்கும் அளவு சதவீதத்துல 50 கிராமுக்கு 20 கிராம் அதிகரிக்கும், ஆகவே 100க்கு அவ்வளவு 40 வீதம் அதிகம். நான்காவது ஓகே, இப்படி போட வேண்டிய ஈஸி. நிக்கக்கூடிய 100 அடி, 100 நிக்கிறது, 50 இங்க 70. அப்ப 50 நின்ற இடத்துல இப்ப 70 நிக்குதுன்னா 20 கூடி இருக்கு. 50க்கு 20, ஆகவே 100க்கு 40 வீதம் கூடி. சரி சோ 99ஆம் ஆண்டு மூன்றாங்க முப்பது பாயசியில் நீரினது நிரம்பலாவிய அமுக்கமானது 1 தசம் ஆறுதல 3 பஸ்கர். நீராவியின் பகுதி அமுக்கம் 1 தசம் 2 தர 3 பஸ்கர். சார்ல பன்னெண்டு தொடர் வீதம் அவன் என்ன ஆரேச்சவன் இப்படியும் கேப்பீன். பகுதி அமுக்கத்தின் நிரம்பலாவிய அமுக்கம் தர 100, பகுதி அமுக்கம் அளவு 1 தசம் 2 தர 13. நிரம்பலாவிய முகம் 1 தசம் ஆறு தர 13 தர 13 போய். அப்ப நாலர சுருக்கம் 12 16 3 4 தர 100 எவ்வளவு? ஓகே 2001 20ஆம் கேள்வி பாருங்க. என்னோட பேப்பர் அடைத்த அறை ஒன்றில், அடைத்த அறை ஒன்றின் உள்ளே தொடர் வீரப்பதனை சாரத பண்ண செய்யலாம். அறையின் உள்ளே நீராவியை கூட்டுவதன் மூலம் கூட்டலாம், கடைசியில இருக்கு கூட்டலாம் என்றது. அறையின் உள்ளே நீராவியை கூட்டினா கூட்டலாம் சரி, அறைக்குள்ள நீராவி அளவு கூட கூட சாரப்பதன் கூடும் சரி. கூட்டலாம் அறையில் உள்ளே
வெப்பநிலையை குறைப்பதன் மூலம் கூட்டலாம். எஸ் வெப்பநிலையை குறைத்த நடக்கும் நிற்கக்கூடிய நீராவியின் அளவு குறையும். அப்ப ஆர்எச் கூடும். என் ஆர்எச் என்பவரமே இது குறைந்த சதவீதம் கூடும். சரி சி குட்டி கூட்டலாம் அறையின் கன அளவை குறைப்பதன் மூலம் கூட்டலாம். இப்ப அறையின் கன அளவு குறைஞ்சா நிற்கக்கூடிய நீராவியின் அளவு குறையும். அப்பவும் சாரதம் அப்ப ஏபிசி எல்லாம் உண்மையானது இல்லையா? சோ வந்ததுக்குள்ள ஈஸியான பேப்பர் இருந்தா விளையாடுறதுக்குள்ள இப்ப 2002 56 தனியாக்கிய வளிமண்டல கனல ஒன்றின் தனியிறப்பதன் எச்சானது வெப்பநிலை தீட்டாவுடன் மாறும் விதம் வளையினால் காட்டும். தீட்டா இப்ப இந்த கேள்வியில உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கா என்னண்டா ஏபிசி எங்க இருந்து போட்டிருக்காரு? ஏ பி சி டி என்று போட்டிருக்காரு. அப்படி என்ன என்ன நீங்க ஏபிசி இங்க இருந்து பாருங்க இல்லையா? சரி பாருங்க, அப்படி பார்த்தாதான் கேள்வி. முதலாவது போட்டு பாருங்க, வளிக்கனளவின் புள்ளி ஏஐ நேரத்தை தொடர்பு இருப்பதன் 100% இருக்கலாம். இப்ப வெப்பநிலையை குறைக்கிற நேரம் தனியிறப்பதன் மாறாம இருக்குது. இப்ப தனியிறப்பதன் மாறாம இருக்குதுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எம்ஓவர் எம் இது ஒடுங்கல் என்று கருத்து. அதைதானே கனளவு மாறாது, அப்ப இது ஒடுங்கல். ஒடுங்கல் என்ன? நிறம் பாதாது. அப்ப இது ஏல நம்பாதாவது பீல நம்பாதாவது ஏன் தனிரப்ப மாறல ஒடுங்க வலிக்கிட்டு ஒன்று தனிரப்பம் குறையுது. அப்ப இன்னும் பப்பிள்ளை குறைச்சா ஒடுங்க வலிக்கிட்டு தனிரப்பம் குறையுது. அப்ப இதுக்கு இங்கெல்லாம் 100%. அப்ப இது 100% இல்ல. இவர் ஏயில் 100% இருக்கலாம் என்ற பிள்ளை. முதலாவது குற்றம். இரண்டாவது குற்றம் வலிக்கிறதும் புள்ளி பிஐ நேரத்தை தொடர்பிடப்பதன் 100% இருக்கலாம். எது பி? நோ, பி நிறம் பாதாது. இந்த சிக்கு பிறகுதான் ஒடுங்க ஆரம்பிக்கும். அடுத்த வலிக்கிறளவின் ஏக்கமசி ஆகிய புள்ளிகளை நேரத்தை தொடர்பிடப்பதன் சமனாக இருக்கலாம். ஏல குறைவு, நீங்க வெப்பநிலை குறைக்கிறீங்க, அப்ப சாரத பயன் கூடிக்கொள்ளலாம். சீல கூட இவர் சமன் என்று சொன்னாப்பிறகு நாலாவது கூற்று, வலிக்கனளவின் புள்ளி சிஐ நேரத்தை தொடர்பு 100% குறைவாக இருக்கலாம். இங்க ஒடுங்கிட்டு இது மாறாம இருந்தது ஒடுங்குது. ஒடுங்குது என்று சொன்னா 100% அடைஞ்சிட்டே இருக்கு. அவ சி வந்து 100%, இவர் 100% விட குறைவாக இருக்கலாம். ஐந்தாவது வலிக்கனளவின் புள்ளி டிஐ நேரத்தை தொடர்பிடத்தன் ஒருபோதும் 100% குறைவாக இருக்க முடியாது. சரி மட்டான் 100%, ஏன் ஒடுங்கிட்டது? அவன் 100% குறைவாக இருக்க முடியாது. இதுவிட ஐந்தாவது ஓகே.